உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். உன்ன மாதிரி புறம்போக்குங்களா நான் என்னத்து கூப்பிடுறேன். அந்த பக்கம் வந்துராத, உசுருக்கு ஓல வச்சிருவேன் சொல்லிட்டு போதா நான் வந்தேன். ஏய், அதையும் பாத்துக்கலாம்டி. நீங்க எல்லாம் இவ்வளவு பில்டப் பண்ணி நடத்துறீங்களே கல்யாணம், அது நடக்கவே நடக்காது. அப்புறம் எதுக்கு இவ்வளவு பில்டப் கொடுத்துக்கிட்டு இருக்க? ஏய், கொஞ்சம் அடங்குறியா? இந்த பாரு, உன்னை பத்தி எல்லா மேட்டரும் கேள்விப்பட்டுதான் உன்னை தேடி நான் இங்க வந்துக்கிறேன். உன்னோட மொழ மாறித்தனோ முடிச்சு வைக்கத்தனோ எல்லாத்தையும் சிங்கப்பூர்ல வச்சுக்கோ. இங்க வச்சுக்கின வாழ ஒட்ட நறுக்கிருவேன். அப்புறம் வால் இல்லாத குதிரையாதா நீ சிங்கப்பூருக்கு திரும்பி போனும். என்ன புரிதா? எங்க போனானு தெரியலையே. அம்மா அப்பா, தயவு செஞ்சு எல்லாரும் உள்ள போய் சாப்பிட உட்காருங்க. பசியோட இருக்க கூடாது. சித்தார்த் தம்பி தான் தேடிட்டு போயிருக்காருல, அவரு கண்டிப்பா ராணிய கூட்டிட்டு வந்துருவாரு. வேண்டாம், போங்கப்பா. இதோ சித்தார்த் வந்துட்டாரா? வந்துருச்சு. வீட்டுல இருந்து ரெஸ்ட் எடுக்காம அவ எங்க போனானே தெரியல. இவங்க யாருமே சாப்பிடாம அவளுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வெளியா வேணிய இவ்வளவு பதட்டமா இருக்கா? இத தப்பா இருக்கே. அடங்குங்கடா. ஹே, ஆமா, ஏன் வீட்டுக்குள்ளே வந்து என்னைய மிரட்டுறியா? ஆமாண்டா, உன் எத்துக்கே வந்து இந்த அளவுக்கு உன்னை மிரட்டுறன்னா இந்த ராணி எப்பேற்பட்ட ஆளுன்னு இனிமேலாவது தெரிஞ்சுக்கோ. ஒருத்தன் கிட்ட வந்தா கூட உயிரோட திரும்பி போமாட்டான். நெஞ்சில் இருக்கிற மஞ்சா சொத்தை எடுத்து அவன் வாயிலே திணிச்சிருவேன். ஜாக்கிரத. இந்த பாரு, இந்த கல்யாணத்துல ஏதாவது பிரச்சனை பண்ணணும்னு நினைச்ச அப்புறம் சப்பைய கழட்டிடுவேன். ஜாக்கிரதையா இருந்துக்கோ. என்ன பிலிம் காட்டுறியா? என்ன மீறி இந்த கல்யாணம் எப்படி நடக்கும்னு நானும் பாத்துறேன்டி. ஹே, பத்திரிக்கைய நல்லா எடுத்து பச்சுக்கோ. அதுல என்ன போட்டுகுதோ அதே நேரத்துல அதே இடத்துல கண்ணாலும் பக்காவா நடுவோம். உன்னால ஒன்னும் பண்ண முடியாது. தடுக்கணும்னு நீ மனசுல நினைச்சா கூட அவ்வளவுதான், உன் உயிரை நான் எத்துருவேன். இருக்கட்டும், நீ எப்படி இந்த வீட்டை விட்டு திரும்ப உயிரோட போறன்னு நான் பாக்குறேன். டேய், கதவு மூடுறா. பயந்துட்டாடா. என்னடி சிரிக்கிற? இந்த டீல் போட்டல்ல அந்த நிமிஷமே உன்னை காலி பண்ணிருக்கணும். போனா போதுன்னு பொழைச்சு போன விடுறதுக்கு காரணமே வேற ஒரு மேட்ரு. ஹே தடிமாடு, உன் எத்துக்கே நான் இவ்ளோ தைரியமா ஒத்த ஆளா வந்துக்கிறேன்னா நான் என்ன சும்மா வந்திருப்பேன் நினைச்சுக்கிறியா? கொஞ்ச நேரத்துல நீயா கதவை திறந்து எக்கா எக்கா கிளம்பு கிளம்புன்னு மரியாதையா நீயே நம்பிச்சு விடுவ பகுறியா?
என்னடா இவ ஓவரா பேசிக்கிட்டே போறா? அதானே நான் கதவை திறந்து அவளை வெளியே விடுவனா. டேய் இவளை தூக்கி ரூம்ல போடுறா. ஏய் உனக்கு என்ன அவ்வளவு திமுறா? ஏய் இவ உயிரோட திரும்பி போக கூடாது, போறா. சிவமணி என்ன கொல்றதுக்கு முன்னாடி நீ உசுரோட இருக்கணும்ல. டேய் இவ ஏதோ சொல்லி கொலப்படா, போறா. அடிங்க அடிங்க அடிங்க, என் மேல மட்டும் கைய வச்சிங்க, அடுத்த நிமிஷமே எல்லாரும் செதறிருவீங்க. இந்த ராணி தீ மாறிடா, நடமாடுற பாம்புடா. டேய் என்னடா பாம் அதுன்னு பேசுறா? அவ சொல்றத பார்த்தா ஏதோ டிக் டிக் சவுண்ட் கேக்குற மாதிரியே இருக்கனே. டேய் நான் இப்ப வைக்கலடா, ஏற்கனவே வீட்டுக்குள்ளார வெஸ்ட்டேன். டேய் என்னடா சொல்ற இவ? ஹே வெட்டி முண்டங்களா, இத்தனை பேர் வீட்ல இருக்கீங்க? போ போய் தெரியடா, போக சீக்கிரம். சிங்கப்பூர் காசுல கட்டின வீடு, ஜாக்கிரதையா பாத்துக்கணும். என்னடா என்ன இருக்கா இல்லையா? எங்கேயும் தடி கிடைக்கல. எங்கேயும் இல்லண்ணா. பாம்பு எங்கன்னு தெரியலனே, பாம்பு அடிக்கிறது முன்னாடி வெளியில ஓடிடலானே. அப்படியே ஒரு போடு போட்டுனா ஏண்டா, கோடி கணக்குல போட்டு கட்டின வீடுடா இந்த வீடு. இடிஞ்சுன்னா நான் என்ன ஆகுறது? முட்டல் வெடிக்கிறதுக்கு முன்னாடி போய் தேடி பாருங்கடா, போங்கடா. மேல இருந்து சவுண்ட் வருது, போய் பாருடா. என்னடா இது? பாம் வச்சிருக்கறன்னு சொல்லி சாதாரண சின்ன வெடியை வச்சு நம்மளை ஏமாத்திட்டால, அவள நான் சும்மா விட மாட்டேன்டா. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.